ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மொபைல் சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சிக்ஸ் அமேசிங்கான ஆப்ஸை பற்றி தான். இந்த சிக்ஸ் ஆப்ஸில் ஒரு விஎஃப்எக்ஸ் ஆப்ஸு, அப்புறமா சில ட்ராயிங் ஃபேஸ் பண்ணுற ஆப்ஸு, அப்புறமா யூடியூபர்ஸ்க்கு தேவையான ஆப்ஸு, சில கேம்ஸும் பசல் கேம்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆப் பேர் பார்த்திங்கன்னா காபி பேஸ்ட். இது வந்து நம்ம காப்பி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இதோட ஆப்போட பேர் காப்பி பேஸ்ட்டு. இது கிளிப்போர்டில் இருக்கிறது, ஃபேவரேட்டில் இருக்கிறது, சில நம்ம ஃபேவரேட்டில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட ப்ரோஜனம் என்னென்னா, சில பேர் யூடியூபர்ஸ் இருப்பாங்க, சில ஆப்ஸை எடுப்பாங்க. அந்த ஆப்ஸோட லிங்க் வந்து நம்ம தேடி டிஸ்கிரிப்ஷனில் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம அது சில பேர் அப்லோட் பண்ணும் போதே இப்போவே எடுத்து போடணுமேனு நாம் இந்த பக்கம் போவோம், இந்த ஆப்புக்கு போவோம். இந்த ஆப்புக்கு போனால் அந்த ஆப் இருக்காமல் போயிடும், கூகுள் இருக்காமல் போயிடும். கூகுளுக்கு போனால் யூடியூப் இருக்காமல் போயிடும். சில சின்ன சின்ன ஃபோன்லேருந்து ஆரம்பிக்குவாங்கள்ல யூடியூப் சேனல், அவங்களுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் லிங்க்கு அதில் லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க மேலே லிங்கில், கூகுளில் லிங்க்கு தேடுறீங்களோ அதில் லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டே இருந்தால் அது வந்து இதில் சேவ் ஆகிடும். நீங்கள் இதில் சேவ் ஆகிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை 3 tab இருக்குல்ல, இதை கிளிக் பண்ண உடனே ஷேர் இருக்குது, இதை ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை யூடியூப்பில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, அங்கே கூட சேவ் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணி நம்ம அதை கொடுத்துக்கலாம். இதுதான் இதோட ஆப்பு. இது செம்மையான ஆப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். அடுத்த ஆப் வந்து மூவி ஃபவுண்ட். இந்த ஆப் வந்து செம்மையான ஆப்பு. உங்கள் இதில் வந்து மொபைல் டேட்டா இருந்தால் வரும், அப்புறமா வைஃபை இருந்தாலும் வரும். இந்த ஆப்பு செம்மையான ஆப்பு. இது எப்படின்னா, மூவிஸோட ஃபவுண்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் இது பண்ணுறது. இது பாருங்கள், யுவர் நேம், இது வந்து ஸ்பெஷல்னு இருக்குது, இங்கே வந்து தெலுங்குன்னு இருக்குது, இது தமிழ் இருக்குது, நேம் ஆர்ட்னு இருக்குது, கன்னடா இருக்குது, அப்புறமா ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, அப்புறமா ஐபிஎல் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஃபவுண்ட் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பப்ஜி ஃபவுண்டில் போடலாம், பப்ஜி வேணாம், கேஜிஎஃப் ஃபவுண்டில் போடலாம், அதுக்கு நம்ம ஜிஜிஎஃப் ஃபவுண்ட் போட்டுடலாம். பாருங்கள் ஜிஜிஎஃப்னு வந்துருச்சு, இதுதான் செம்மையாக இருக்குது, ஜிஜிஎஃப்னு வரும். அதே மாதிரி நம்ம அங்கே இருக்கும்ல அந்த பேரோடையே நம்ம போடணும். இங்கே பாருங்கள், அதே ஃபவுண்ட்டில் வந்திருக்கு. எக்ஸாம்பிள், இங்கே ஒரு பிகில் தெரிஞ்சிச்சு பாருங்கள், அதை நம்ம போட்டு பார்க்கலாம். 5 words இருக்கு, மொபைல்னு போட்டு பார்க்குறேன். போட்டாச்சு, மொபைல் போட்டாச்சு. பாருங்கள், மொபைல்னு வந்துருச்சு பாருங்கள். நம்ம 5 words போட்டால் 5 words தான் வரும். இன்னொரு போடலாம் பாருங்கள், யுவர் நேம்னு இருக்குது, இது வேணாம். அசுரன் வேணாம் நம்மளது கொஞ்சம். இது பப்ஜின்னு போடலாம். பப்ஜி இது வந்து நம்ம என்ன போடலாம், எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு இதில், பப்ஜி 4, 8, 17 இருக்குது. நம்ம வெறும் மொபைல் செவன் போட்டுக்கலாம். பாருங்கள், மொபைல் சர்வன் வந்துருச்சு. இதுதான் இந்த ஆப், செம்மையான ஆப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க அடுத்த ஆப்புக்கு போகலாம். அடுத்த ஆப்பு வந்து கார்ட்டூன் ஃபேஸு. இந்த ஆப்பு வந்து கார்ட்டூன் ஃபேஸ் மேக்கரு. ஓப்பன் பண்ண உடனே கேமரா வரும், கேமரா வரும். இதை பிடிச்சி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ பிடிச்சாச்சு, இதை நம்ம க்ராப் பண்ணோம். க்ராப் பண்ண உடனே இங்கே டிக் மார்க் கொடுத்த உடனே இது வந்து என்ன ஆகிடும், டிக் மார்க் கொடுத்த உடனே ஷோயிங் ஆட்ஸு, கொஞ்சம் ஆட்ஸ் வரும். இதில் ஆட்ஸ் வந்த உடனே இங்கே பாருங்கள், இங்கே நிறையா இது இருக்குது, ட்ராயிங்ஸோ இது. இதை நம்ம எடுத்து மோர்னால் இங்கே மோர் இருக்குது பாருங்கள், இங்கே நிறையா இருக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம். இது இப்போ எக்ஸாம்பிள் இதை போடுறேன், அனலைசிங் ஃபோட்டோ ஸ்டைலுன்னு இருக்குது, அப்புறமா ட்ராயிங் அவுட்லைன் இருக்குது, கொஞ்சம் ட்ராயிங் பண்ண, அப்புறமா அப்ளையிங் பெயிண்டிங் ஆர்ட் ஒர்க்குன்னு இருக்குது.
அது ஆகிட்ட அப்புறம் பாருங்கள், இப்படி தான் கார்ட்டூன் ஃபியூஷனிங் ஒன்று இருக்குது, அதை நம்ம பிளாக் பண்ணிக்கலாம் சில ஆப்ஸ் வச்சு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே பிரைட்னஸ் கூட அதிகரிக்கலாம் பாருங்கள். நான் இங்கே கம்மி பண்ணுறேன், இங்கே நார்மல் ஃபேஸுக்கு வந்துட்டுருக்குது, ஜீரோவில் வந்துருச்சு நார்மல் ஃபேஸு. நான் ஜாஸ்தி பண்ணுறதுனால ஆண்ட்ராய்டில் வரும்போது இந்த மாதிரி மாறிடுது. சிம்பிள் எடிட் தான் பண்ணி இருக்கிறாங்க, ஆனால் இது நல்லாயிருக்கும். பென்சில் ஷேடிங் கூட இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க அடுத்த ஆப்புக்கு போகலாம். அடுத்த ஆப் வந்து ஒண்டர் விட்டு. இந்த ஆப்பு வந்து சமையான ஆப்பு, விஎஃப்எக்ஸ் ஆஃப் ஆப் இது. இந்த ஆப்பில் வந்து மேஜிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ண உடனே இப்படி படுக்க வைக்கணும் ஃபோனை, பாருங்கள் இப்படி தான். இதில் நிறைய இது இருக்குது பாருங்கள், இது வந்து நான் டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணால் தான் நம்மளால முடியும். இப்போதைக்கு கேப்சர் பண்ண முடியாது, இப்போதைக்கு கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா என் ஃபோன் இப்போ மக்கரில் இருக்கு. அதனால தான் இது பாருங்கள், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். வாங்க அடுத்த ஆப்புக்கு போகலாம். அடுத்த ஆப் வந்து இது ஸ்லைஸு. இது ஒரு கேமு ஆப் இல்லை, இது கேமு. இந்த கேம் வந்து நல்ல கேம் தான். இந்த கேமில் வந்து நம்ம ஒரு பிஸா கொடுப்பாங்க, அந்த பிஸாவை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். நாலா பக்கமும் ஒரு ரவுண்டு கொடுப்பாங்க, அதில் நம்ம சேர்த்து வைக்கணும். அதுதான் இந்த கேமு. இந்த கேம் கொஞ்சம் இந்த ஃபோனில் மக்கர் ஆகுது, என்னன்னு தெரியல. வந்துருச்சு. நான் இதில் எட்டாவது லெவலில் எவ்வளோ இருக்கேன், நான் இப்போ ஸ்பின் கொடுத்துட்றேன். ஒன்றில் வந்திருக்கு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு நினைக்கிறேன் இது. வந்திருக்கு, இது நம்மளுக்கு வேணாம். பாருங்கள் தேர்ட் லெவலில் இருக்கேன் நான், இது ப்ளே கொடுக்கலாம். ப்ளே கொடுத்த உடனே அங்கே ஒரு நாலா பக்கமும் ஒரு சர்க்கிள் இருக்கும் பாருங்கள், இது தான் நம்ம பிஸாவை டிவைட் பண்ணி வைக்கிற மாதிரி. இது இங்கே போட்டுருது, ஓகே. இது மேலே போட்டால் பாயிண்ட்ஸ் கூடும். இதுதான் இந்த இதோட கேம் ஹேங் ஆகும், அதனால தான் இதை விளையாட முடியறதில்ல. இதில் போட்டுடலாம், அதே மாதிரி இதில் போட்டுடலாம், இதில் ஆகாது, இதில் போட்டுடலாம், இதில் அப்படி போட்டு விளையாடணும் இந்த கேம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். அடுத்த ஆப் வந்து, அடுத்த கேம் வந்து செமையான கேம் இது. இந்த கேமை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய லெவல் நான் முடிச்சிருக்கேன். இது வந்து ஏஆர், ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேம் இது. இந்த கேம் செமையான கேமு. இந்த கேம்லேயே ஆப்பிள் ஷூட்டர், ஏஆர் ஷூட்டர்னு இருக்கும். இது கொஞ்சம் லோட் ஆகும், லோட் ஆன உடனே இந்த கேமில் இப்படி தான் இன்டிஜர், இன்டிஜர்னு இருக்கும், இன்டிகர்னு நினைக்கிறேன். வந்துருச்சு பாருங்கள், இதை நம்ம எடுத்துடலாம். அவங்க பண்ண கேம்ஸ் கொஞ்சம் காமிக்குவாங்க ஃபர்ஸ்ட்டில், அதை நம்ம அதை எடுத்து உடனே இங்கே வந்துருச்சு. அந்த சவுண்ட் கம்மி வைக்கலாம், ஓகே. இப்போ நம்ம ப்ளே கொடுக்கலாம். ப்ளே கொடுத்த உடனே இது நம்ம கொடுக்கலாம். இது வந்து ஆர்ச்சரி கேம் இது. இது செமையான கேமு, இது கொஞ்சம் லோட் ஆகும். இதுக்கு நம்ம மொபைல் டேட்டா தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. நம்ம பாருங்கள், இங்கே நல்ல கிரவுண்ட் இருக்குது, இங்கே பக்கத்தில் இங்கே வந்து ஒரு டைல்ஸ் இருக்குது, இது மேலே நான் அதை வைக்கிறேன் பாருங்கள். இங்கே நிற்கும் அவன், ப்ளே கொடுத்துடலாம். இதில் கூட நிறைய டிஃபிகல்ட்ஸான லெவல் கூட இருக்குது. ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது, அவன் எங்கே நிற்பான்னு தெரியாது. நான் அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கன்னா நிற்பான். நம்ம இது எப்படின்னா, நம்ம இப்படி ஸ்க்ரீனை டேப் பண்ணால் இப்படி அவன் இழுத்து பிடிப்பான். பிடிச்ச உடனே நாம்
இப்படி அடிச்சிடலாம். இது நீங்கள் கேட்கலாம், இது என்னடா இங்கே இந்த பக்கம் நிறைய இதாகுது இந்த மாதிரின்னு. இந்த பக்கம் ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா இது ஃபுல்லு மேகமாக மாறிடும். இங்கே பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டுருக்கான், அப்புறமா இந்த பக்கம் ஃபுல்லு, ஆனால் இது ரியாலிட்டியாக தெரியும். இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். இதெல்லாம் இதெல்லாம் நம்ம அடிக்கணும் போட்டு ஆர்ச்சரி வச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த கேமு. அதே மாதிரி இந்த கேமராவை எடுத்து விட்டா பாருங்கள் இப்படி ஆகிடும். இது ஏஆர் இது, அதனால தான் இப்படி நம்ம கையில் வச்சு கூட விளாட்ற மாதிரி ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. இது இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தேவைன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இது நாங்கள் புது புதுசாக வீடியோ பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு லைக், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், பாய்.